அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்க போவது ஃபீனிக்ஸ் ஃபெதர்ஸ் வழங்கும் மார்ச் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கரண்ட் அஃபேராக தமிழக வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி அவர்கள் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிற்கு தகுதி பெற்றுள்ளாங்க இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியிற்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் வாழ்வீச்சாளர் என்ற சாதனையை இவங்க பெற்றுள்ளாங்க வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்க அதேபோல் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீசங்கர் அவர்கள் எட்டு புள்ளி ரெண்டு மீட்டர் லாங் ஜம்ப் தாண்டி டோக்கியோ ஒலிம்பிக் அதுக்கு செலக்ட் ஆகியிருக்காரு டோக்கியோ ஒலிம்பிக் இதற்கு தகுதியாகவதற்கு தேவையான லென்த் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு மீட்டராக இருந்தது இவர் எட்டு புள்ளி ரெண்டு ஆறு மீட்டர் தாண்டி டோக்கியோ ஒலிம்பிக்கு தகுதி பெற்றுள்ளார் இது நேஷ்னல் ரெக்கார்டாகவும் இருக்கிறது இதற்கு முன்னதாக நேஷ்னல் ரெக்கார்டு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு மீட்டராக இருந்தது அதுவும் ஸ்ரீசங்கர் அவர்கள் தான் இதை வச்சுருந்தாங்க அவருடைய சாதனையை அவரே இப்போது முறியடிச்சுள்ளார் உள்ளார் அடுத்ததான் டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்திருக்கணும் இப்போ கொரோனா இஷுவாவில் அந்த டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் நடக்கப் போகிறது அடுத்து நான் பார்க்க போகிற கண்டஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் பதினஞ்சு அன்று கொண்டாடப்படுகிறது இதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது ஏன் மார்ச் பதினஞ்சாம் தேதி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினஞ்சு அன்று யுஎஸ் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் நுகர்வோருக்கு அதாவது கன்சியூமர் அவர்களுக்காக ஒரு நான்கு உரிமைகளை வெளியிட்டார் அந்த தினத்தை தான் சிறப்பிக்கிற விதமாக இந்த மார்ச் பதினஞ்சு அன்று நுகர்வோர் தினமாக சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினமாக கொண்டாடுறாங்க நமது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அதனால் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியை தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக கொண்டாடுறாங்க இந்த நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம் நாளில் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இது சம்பந்தமாக ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருக்காங்க கொள்வதும் மிகை கூடாது கொடுப்பதும் குறை கூடாது என பட்டினப்பாளையில் காவேரி பூம்பட்டின வணிகர்களின் நடவடிக்கையை கூறியிருக்காங்க பட்டினப்பாளையை இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணனார் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்காக உயர்மட்ட குழு பிரதமரின் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சாங்க அந்த குழு முதன் ஏற்பாடாக அசாதிகா அம்ருட் மகோத்சவ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சால்டு சத்தியாகிரகா அதாவது உப்பு சத்தியாகிரகம் இது உப்பு வரியை எதிர்த்து காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி கடற்கரை வர பாத யாத்திரை சென்றிருப்பார் அதன் நினைவாக எண்பது தொண்டர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வர ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த நடைப்பயணத்தை பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பித்து வச்சுருக்காங்க இந்த நடைப்பயணத்துடைய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல்ஸ் சால்டு சத்தியாகிரகா எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் ஆறாம் தேதி முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் இந்த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நேஷ்னல் ஹெல்ப்லைன் நம்பர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ இந்த நம்பர் எதுக்கும் பார்த்தீங்கன்னா அன்சேஃபாக அதாவது பாதுகாப்பற்ற முறையில் பாதாள சாக்கடையில் இறங்கி மனிதர்கள் கிளீன் பண்ணாக்க இந்த நம்பருக்கு நம்ம புகார் தெரிவிக்கலாம் அதற்காக இந்த நம்பர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசவாயு தாக்கி அதாவது பாதாள சாக்கடையில் இறங்கி வேலை பார்க்குறவங்க விசவாயு தாக்கி இறக்காமல் அவங்க பாதுகாப்பான முறையில் ஒ ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் எந்த ஆக்டு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராகிப்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அசிய மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அண்ட் ஏர் ரீகபிலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை மெட்ரோ வாட்டர் ஒரு மிஷின் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த மிஷின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீரை கிளீன் பண்ணுறதுக்காக அதாவது க்ளீன் செவர் சிஸ்டம் இந்த புதிய கண்டுபிடிப்புக்காக நேஷ்னல் லெவலில் சென்னை மெட்ரோ வாட்டர் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அடுத்ததாக நான் பார்க்க போகிற கண்ட பேர் யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் ஹாஸ் ப்ரொப்போஸுடு பேன் ஆன் யூஸ் ஆஃப் எ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இன் டூ பேசஸ் பிகினிங் ஜான்வரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதாவது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பாலியத்திலின் பைகளை பேன் பண்ண போகிறாங்க தடை பண்ண போகிறாங்க இந்த தடை இரண்டு கட்டங்களாக இருக்கிறது இந்த வருடம் செப்டம்பர் முப்பதுலேருந்து பாலியத்திலின் பேக்ஸோடைய தடிமனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மைக்ரான்ஸ்லேருந்து நூற்றி இருபது மைக்ரான்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஜான்வரி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறாங்க இது ஐம்பது மைக்ரான்ஸ் அளவில் இருக்கிறது அடுத்ததாக ஜூலை ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஹண்ட்ரட் மைக்ரான் அதாவது நூறு மைக்ரான் அளவில் உள்ள எல்லா பிளாஸ்டிக்கையும் பேன் பண்ணுறாங்க நூறு மைக்ரானுக்கு மேலே உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொண்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட் கரண்டஃபேர் இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் ஜாக்ஸா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ரிவ்யூடு தயர் கோஆப்ரேஷன் இன் த ஸ்பேஸ் ஏரேனா இன்க்ளூடிங் எர்த் அப்சர்வேஷன் லூனார் கோஆபரேஷன் சேட்டலைட் நேவிகேஷன் space situational awareness and professional exchange program இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க அடுத்ததா, த ஏஜென்சி ஆல்சோ அக்ரிட் டு கொலாபரேட்டட் ஃபார் activities on rice crop area அதாவது அரிசி விளையக்கூடிய ஏரியா மற்றும் air quality monitoring காற்று தர கண்காணிப்பு இதை போன்ற டேட்டாவெல்லாம் வந்து சேட்டலைட்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக collaborate பண்ணுறாங்க ஏற்கனவே லூபெக்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஸ்கீமில் அதாவது லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் இந்த மிஷனில் இந்தியாவும் ஜப்பானும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மிஷனுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவின் தெற்கு பகுதி அதாவது மூணுடைய சவுத் போலார் ரீஜியனுக்கு லேண்டர் மற்றும் ரோவர் இதை சென்ட் பண்ணணும் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே லேண்டர் மற்றும் ரோவரை நிலவின் தெற்கு பகுதிக்கு சென்ட் பண்ணணும் இதுதான் இந்த ஸ்கீமுடைய இந்த மிஷனுடைய முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கண்டஃபேர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுகாகு த வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் ஃபுல்லி ரெடி அண்ட் அவைலபுள் ஃபார் த ரிசர்ச் அண்ட் ஷேர்டு யூஸ் அதாவது ஃபுகாகு என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வேர்ல்டுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஜப்பானீஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஃபுஜிட்ஸ் டூ இந்த ரெண்டு அமைப்பு தான் இந்த ஃபுகாக்கோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஆறு வருஷமாக ரெடி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கண்டஃபேர் கௌதம் அதானி ஹேஸ் கைனடு மோர் வெல்த் தென் எனி அதர் பர்சன் இன் த வேர்ல்டு திஸ் இயர் அகார்டிங் டு த ப்ளூம்பெர்க் பில்லியனர்ஸ் இன்டெக்ஸ் அதாவது ப்ளூம்பெர்க் பில்லியனர்ஸ் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேர்ல்டுலேயே பணக்காரர் யார் இந்த வருடத்தின் பணக்காரர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்காங்க அதில் வந்து கௌதம் அதானி இந்தியாவோடைய சேர்ந்த கௌதம் அதானி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க இதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட வேர்ல்டு லார்ஜஸ்ட் மில்லினர்ஸ் அந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா இந்த கம்பெனியோட ஓனர் எலான் மஸ்க் அவர்கள் தான் முதல் இடத்துல இருப்பார் இதற்கு முன்னதாக அந்த லார்ஜஸ்ட் மில்லியனர்ஸ் அந்த லிஸ்ட்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசஸ் அவர் தான் இருப்பார் அமேசானோடைய ஓனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இது போன்ற புது புது கரண்ட் அஃபேர்களை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்காக ஃபீனிக்ஸ் அகாடமி என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்